மணிரத்தினோட பொன்னியின் செல்வன் ஸோ ரிலீஸ் ஆன 17 days வந்து கலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் 205 crore வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ கேரளாவில் 23.5 crore கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ கர்நாடகாவில் 26 crore, ஸோ ஆந்திர பிரதேசில் 18 crore, நார்த் ஆஃப் இந்தியாவில் 30 crore, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 305 crore கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ ஓவர்சீஸாக வந்து பார்த்தீங்கன்னா 161 crore வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ வேர்ல்டு வேணா வந்து பார்த்திங்கன்னா 463.5 crore வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 200 crore மேலே கலெக்ஷன் வாங்கியிருக்க ஒரு செகண்ட் மூவினும் இதுதான் சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் கலெக்ஷனில் எந்த படம் வந்து பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சமந்தாவோட யசோதா ஸோ நவம்பர் 11 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அபிஷேகம் ஒரு போஸ்டோடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அம்புலி இந்த படத்தை எடுத்து ஹரி ஹரி அவரோட டைரக்ஷனில், ஸோ மணி சர்மா இந்த படத்தை வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ சமந்தா வரலட்சுமி மணி சர்மா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லி 5 languages இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நானியோட தசாரா ஸோ இதில் கீர்த்தி சுரேஷ் வந்து ஹீரோனே நடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீகாந்த் ஓடையெல்லாம் அவரோட டைரக்ஷனில் நம்ம சந்தோஷ் நாரனோட மியூசிக்கில் அந்த படம் வந்து உருவாகிட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மார்ச் 30 நெக்ஸ்ட் இயருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மகாசுரன் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோகன்ஜி அவரோட டைரக்ஷனில் சாம்சியஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ பிரியாமணி ஸோ அவங்களோட DR56 அப்படின்னு சொல்லி ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ போஸ்டர் பாக்ஸில் ஒரு கை மூவி அப்படின்னு சொல்லி போஸ்டர் பாக்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லி 4 languages ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அசோக் செல்வனோட நித்தம் உருவானம் ஸோ இந்த படத்தோட சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தீபாவளி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ வாரிசு சிங்கிள் தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ அக்டோபர் 23 ஃபஸ்ட்டு சிங்கிள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். 12/1/23 அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் துணிவு அப்படின்னு சொல்லி ரோஹினி டேட்டோட ஓனர் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ ஏகோட துணிவு VS வாரிசு ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆக போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ லவ் டுடே இந்த மூவிலேருந்து 3rd single ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோமாளி எடுத்த பிரதீப் ரங்கநாதன் அவரோட டைரக்ஷனில் ஸோ யுவன் இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ யுவனா ஷோகி பாபு சத்யராஜ் ராதிகா இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவி நவம்பர் 4 அன்னைக்கு இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. கவினோட தாதா அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நவம்பர் 18 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்காங்களாமா. ஸோ கணேஷ் கே பாபு அவரோட டைரக்ஷனில் கவின் அமுதா ஐயர் ஸோ அப்னா தாஸ் மோனிகா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ ஜெம் மாண்டலின் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த மந்த் லாஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படத்தில் ரிலீஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம்.